மட்டத்தில் மேலை நாட்டில் இஸ்லாத்தினுடைய கடுமையான ஒரு எதிரி எழுந்து நின்று திருக்குறானை நான்கு பக்கமாக கிழித்து 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 பகிரங்கமாக வீசினானா. வீசிவிட்டு மக்கள் மன்றத்திலே சொன்னாரா, இப்படி திருக்குறானை நீங்கள் கிழித்து வீசுவதனால் மக்களை முஸ்லிம்களை நீங்கள் மாற்ற முடியாது, அவருடைய உள்ளத்திலே இருக்கிற திருக்குறானுடைய வசனங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். இப்படி நீங்கள் திருக்குறானை எரித்தாலோ திருக்குறானை கிழித்து வீசினாலோ திருக்குறானை நீங்கள் அவமதித்தாலோ முஸ்லிம்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கும் குரானுக்கும் இருக்கிற தொடர்பு, அவருடைய உள்ளத்திலே குரான் வசனங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த ஆதிக்கத்தை நீங்கள் வேறெடுக்க முயன்றால் மட்டும்தான் நீங்கள் முஸ்லிம்களை வென்றெடுக்க முடியும் என்று சொல்கிறார். இல்லையா, குறிப்பிட்ட ஒரு சில காலத்தில் உலகமே இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறிவிடும் என்று மேலை நாட்டவர்கள் இன்றைக்கு துடியாய் துடிக்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கிற பெரும்பான்மையான பெண்கள் சீரியல் நாடகம் என்றும் சினிமா கலாச்சாரம் என்றும் மேலை நாட்டு நாகரிகத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு ஆடைகள் இன்றைக்கு குறைந்து 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 வருகிற இந்த ஒரு கொடுமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆடை அணிவார்கள் அணிந்தாலும் நிர்வாணிகளைப் போல இருப்பார்கள், கியாம நாளின் அறிகுறி என்றார்கள். ஆகவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், பார்வையை தாழ்த்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வையை தாழ்த்துங்கள், அது உங்களுடைய கண்கள் செய்கிற விபச்சாரம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பார்வைகளை தாழ்த்துங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள் என்று ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? ஏன் அந்த ஆரம்பத்திலிருந்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறான், என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், அன்பார்ந்த தோர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள், ஒரு நீதிமன்றத்தை சந்திக்க போகிறோம் என்கிற உறுதிமிக்க நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய அருள்மறையால் திருமறை குரானில் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, கண்களினால் அந்நிய பெண்ணை பார்ப்பது கண் செய்கிற விபச்சாரம், காது செய்கிற விபச்சாரம், நாவு செய்கிற விபச்சாரம், கை செய்கிற விபச்சாரம், கால் செய்கிற விபச்சாரம், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? 36வது அத்தியாயத்தின் 65வது ஸ்லோகம், அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா அய்தீஹிம் வட்டது அர்ஜுலகும் விமாக்கான எத்திமா. நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படி விசாரிப்பான் தெரியுமா? வாய்களுக்கு அல்லாஹ் சீல் வைப்பான், கைகளை அல்லாஹ் விசாரிப்பான், கால்களை அல்லாஹ் விசாரிப்பான். அப்படிப்பட்ட நீதிமன்றத்தை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். ஆகவே பார்வையை தாழ்த்துங்கள். ஆகவே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை மனித சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நினைவுபடுத்துகிறார். 40வது அத்தியாயத்தின் 19வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இன்றைக்கு நிறைய பேர்களை பார்க்கிறோம், அந்நிய பெண்ணை இப்படி ஏறெடுத்து பார்ப்பது தவறல்லவா, இப்படி பார்க்கிறாய் என்றால், நான் ஒரு சகோதரி நினைத்துதானே நான் பார்த்தேன், என் தாயை போல நினைத்துதானே பார்த்தேன் என்றால் தத்துவம் பேசுவார்கள் ஒரு சில இளைஞர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்கிறான், உங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு மோசமான பார்வை என்பதை மக்கள் அறிய மாட்டார்கள், நான் தான் அறிவேன். உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைத்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பது மனிதனுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். 40வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு மோசமானது என்பதையும் உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைத்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹ்வாகிய நான் நன்கு அறிவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 41வது அத்தியாயத்தின் 20வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் ஸம்முஹும் வ அப்ஸாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானு யஅமலூன். அந்த மறுமை நாளில் உடம்பிலே ஒட்டி இருக்கிற தோல் அல்லாஹ்விடத்திலே சான்று சொல்லும், உன்னுடைய கை அல்லாஹ்விடத்திலே சான்று சொல்லும், இந்த கண்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஆயத்துக்களை சஹாபாக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாக எடுத்து சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். 24வது அத்தியாயத்தில் மீண்டும் 24வது வசனம், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ அய்தீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளை குறித்து உங்களுடைய கால், உங்களுடைய கை, உங்களுடைய கண், உங்களுடைய காது, உங்களுடைய தோல் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசப்போகிறார் அந்த மறுமை நாளில் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 89வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களை யாரும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? யாருமே உங்களை பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? 89வது அத்தியாயத்தின் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக லபில் மிர்சாத், உங்களுடைய ரப்பு உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில்தான் அடியார்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை
என்பதை நீங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி பார்வையை தாழ்த்துங்கள். பார்வையை தாழ்த்துவதன் மூலம் இந்த ஒழுக்கச்சேட்டில் இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றலாம் என்று முதல் வகுப்பு எடுக்கிறான் அல்லாஹ். இரண்டாவது, ஏதாவது ஒரு அத்தியாவசியம் நிமித்தமாக ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கு சென்றாலோ, ஏதாவது அந்நிய பின்னத்தில் கேட்க வேண்டிய ஒரு சூழலை, பேச வேண்டிய ஒரு சூழலை ஏற்பட்டாலோ, எப்படிப்பட்ட வழிமுறையை நீங்கள் பேர வேண்டும் தெரியுமா? 33 அத்தியாயத்தில் 53 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், வைதா தாழ்த்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். பெண்களிடத்தில் ஏதாவது அத்தியாவசியமான சொற்களை நீங்கள் சொல்ல வேண்டுமானால், கேட்க வேண்டுமானால், ஒரு திரை மரபுக்கு அருகிலே இருந்து நீங்கள் பேசுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது வகுப்பு எடுக்கிறான் பாருங்கள். பெண்களிடத்தில் பேச வேண்டுமா? அவர்களுக்கு மத்தியும், அவர்களுக்கு உங்களுக்கு மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு அருகிலே நின்று கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வகுப்பு நடத்துகிறான் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் இல்லாத நேரத்தில் பெண்களே, கணவன் இல்லாத நேரத்தில் யாராகிலும் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து ஏதாவது பேச நேர்ந்தால் அவர்களிடத்திலே சிரித்து குலைத்து நீங்கள் பேசாதீர்கள். அவர்களிடத்திலே சிரித்துக் கொண்டோ குலைத்துக் கொண்டோ நேரம் ஒதுக்கியோ நீங்கள் பேசாதீர்கள். முகத்தை கடுகடுப்பாக்கி கடுமையான எச்சரிக்கையுடன் நீங்கள் பேசுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கூறினார்? எங்குமே அந்த விபச்சாரத்தின் சாயல் கூட வந்து விடக்கூடாது. அனைத்து வாசலையும் இஸ்லாம் ஒழித்து கட்டி விபச்சாரத்திலிருந்து முழுக்க முழுக்க இந்த மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடத்துகிற வகுப்பு அன்பார்ந்த சவர்களே, இவைகள் எல்லாம் 23 அத்தியாயத்தில் 5 வசனம், கது அப்படகள் மூமினூன் மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தொடர்ந்து சொல்லி அல்லாஹ் ஒரு வகுப்பு நடத்துகிறார். அதில் பல பண்புகளை அல்லாஹ் சொல்லி வல்லதீனகும் லி புரூஜிஹிம் ஹாஃபிலூன், அந்த வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? தங்களுடைய வெட்கத்தலங்களை மிக மிக ஜாக்கிரதையாக பாதுகாப்பார்கள். ஹலாலான அடிப்படை அல்லாமல் வேறு எந்த வகையிலும் அந்த வெட்கத்தலம், அந்த மறை உறுப்பு பயன்படாமல் இருப்பதிலே அவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பார்கள், அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அறிமுறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த விபச்சாரம் இங்கிருந்து ஆரம்பமாகவே தெரியுமா? இப்படி பார்வையை தாழ்த்துங்கள், வெட்க தளங்களை தேடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வீடுகளிலே தேவையில்லாமல் அமர்ந்து நீங்கள் பேசாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொல்கிறார், அந்நிய பெண்ணோடு தனிமையில் நீங்கள் அமராதீர்கள். அப்படி நீங்கள் அமரும் பொழுது மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் இன்றைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத ஜீவனமே இந்த மனித சமூகத்தில் இல்லை. எந்த ஒரு டூ வீலரை எடுத்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? தனிமைதான் இன்றைக்கு வாழ்வே ஆகி போய்விட்டது. காலேஜினுடைய நேரம் முடிந்தால், பள்ளியினுடைய நேரம் முடிந்தால், வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் தனிமையில எங்காவது ஒரு அந்நிய ஆணோடோ அந்நிய பெண்ணோடோ அமர்ந்து பேசி அதற்கு பிறகுதான் வீட்டுக்கு வருகிற ஒரு கலாச்சாரம் இந்த மனித சமூகத்திலே உருவாகிவிட்டது. ஒரு காலத்திலே சொன்னார்கள், தலையில் என்ன முக்காடு, அது என்ன புல்கை சேர்ட், அதில் என்ன ஒரு பருதா, இது பெண்ணுக்கு மிகப்பெரிய இழைக்கப்படுகிற கொடுமை அல்லவா என்று ஒரு காலத்திலே சொன்னார்கள். இப்பொழுது மெட்ராஸிலே மிகப்பெரிய பேசனாகிவிட்டது. எந்த ஒரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் தலையை போர்த்தி கொண்டுதான் செல்கிறார். நான் நினைத்தேன் மிக மிக பேருதனாக பெண்கள் இருக்கிறார்களோ என்று, பிறகுதான் தெரிய வந்தது அது கேஸே வேற. அதற்குரிய அனுபவம் உள்ளவர்கள் தான் சொல்கிறார்கள், வெளியில யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட உடையை அணிந்து செல்கிறார்கள் என்று. பார்த்தீர்களா எந்த அளவுக்கு ஒரு ஒடுக்கச் சீரழிவு, எந்த அளவுக்கு மிக மிக ஒரு ஒழுக்க சீரழிவு இந்த மனித சமூகத்திலே உருவாகியுள்ளது பார்த்தீர்களா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிய பெண்ணோடு நீங்கள் அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் மூன்றாவதாக சைத்தான் அங்கே வந்து விடுவான், தேவையற்ற பேச்சுக்களிலே ஈடுபட வைப்பான், உங்களுடைய கண்களை, உங்களுடைய நாவுகளை, உங்களுடைய கைகளை அந்த விபச்சாரத்திலே ஈடுபட வைத்து மேலும் மேலும் உங்களை விபச்சாரத்தில் மூழ்க வைத்து உங்களுடைய தன்மானம், உங்களுடைய கௌரவம், உங்களுடைய மானம், உங்களுடைய குடும்ப பாரம்பரியம் அனைத்தையும் சைத்தான் குழி தோண்டி புதைத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் எடுக்கிறார்கள் பாருங்கள். தாய்மார்களே, கணவன் மனைவியோடு நீங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்நிய பெண்களை பற்றி உங்களுடைய கணவனிடத்திலே மிகைப்படுத்தி நீங்கள் கூறாதீர்கள். யார் சொல்லிக் கொடுக்கிறார்? பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஏன்? ஆண்களை பற்றி நமக்கு தான் தெரியும் இல்லையா? என்னதான் தத்துவம் பேசினாலும், என்னதான் நாம் பேசினாலும், நாம் எப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு தான் தெரியும். பெண்களுக்கிடையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்நிய பெண்ணை பற்றி, அண்டை வீட்டு பெண்ணை பற்றி, வேறு வேறு பெண்களை பற்றி மிகைப்படுத்தி அவருடைய அழகையோ பழக்க வழக்கத்தையோ நேரில் பார்ப்பதை போல